வெல்கம் டு தமிழன் கைட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஆர்இஎல்லேருந்து 92 கிராஜுவேட் ட்ரைனி, டிப்ளமோ ட்ரைனி, ஜூனியர் சூப்பர்வைசர், பர்சனல் செக்ரட்டரி, ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டிலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷா, மத்திய பிரதேஷ்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிராஜுவேட் ட்ரைனி ஃபினான்ஸ்க்கு 7 வேகன்சியும், கிராஜுவேட் ட்ரைனியில் ஹச்ஆர்க்கு 5 வேகன்சியும், டிப்ளமோ ட்ரைனியில் டெக்னிக்கலில் மைனிங், கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 19 வேகன்சியும், ஜூனியர் சூப்பர்வைசரில் ராஷபாக்கு 3 வேகன்சியும், பர்சனல் செக்ரட்டரிக்கு 2 வேகன்சியும், ஐடிஐயில் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர், கெமிக்கல் பிளான்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 28 வேகன்சியும், ஃபிட்டர் எலக்ட்ரீஷியனுக்கு 14 வேகன்சிக்கும் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 92 வேகன்சி இருக்குது. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, 7/7/2022 அப்போ இவங்க சொல்லியிருக்கிற குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் ட்ரைனிக்கு சிஏ முடித்தவங்க, அப்படி இல்லைனா இன்டர்மீடியட்டில் சிஎம்ஏ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் ட்ரைனியில் ஹெச்ஆர்க்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ட்ரைனிக்கு டெக்னிக்கலுக்கு 3 வருஷ கோர்ஸாக டிப்ளமோவில் மைனிங், கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்வைசர் ராஜ்யசபாக்கு ஹிந்தியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும், இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் செக்ரட்டரிக்கு டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனியில் ஐடிஐயில் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7/7/2022 அப்போ கிராஜுவேட் ட்ரைனி ஃபினான்ஸ் ஹெச்ஆர்க்கு 18 வயசுக்கு மேலே 26 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ட்ரைனியில் டெக்னிக்கலில் மைனிங், கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 18 வயசுக்கு மேலே 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்வைசர் ராஷபாக்கு 18 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் செக்ரட்டரிக்கும் அதே தான். ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனியில் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர், கெமிக்கல் பிளான்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 18 வயசுக்கு மேலே 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியனுக்கும் 18 வயசுக்கு மேலே 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷமும், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷமும், பிடபிள்யூடியாக இருந்தால் 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் ட்ரைனி ஃபினான்ஸ், கிராஜுவேட் ட்ரைனியில் ஹெச்ஆர், டிப்ளமோ ட்ரைனியில் டெக்னிக்கலில் மைனிங், கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஜூனியர் சூப்பர்வைசரில் ராஷிய சபா, இவங்க எல்லாருக்குமே 25,000 ரூபாயிலிருந்து 68,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனியில் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர், கெமிக்கல் பிளான்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இவங்க எல்லாருக்குமே 22,000 ரூபாயிலிருந்து 88,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 1ஆக அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ப்ரிஃபிஷியன்சி டெஸ்ட், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு போஸ்ட் கோடுக்கு தகுந்த மாதிரியும் எக்ஸாமினேஷன்ஸோட பிளேசஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட் ட்ரைனியில் ஃபினான்ஸ் ஹெச்ஆர், டிப்ளமோ ட்ரைனியில் டெக்னிக்கல் மைனிங், கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு, ஜூனியர் சூப்பர்வைசரில் ராஜ்யசபா, இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் சென்டர் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, மும்பை, புனே, திருவனந்தபுரம், கொச்சி, புவனேஸ்வர், குடகுன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் செக்ரட்டரிக்கு புவனேஸ்வரும் குடகுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனி எல்லாருக்குமே திருவனந்தபுரம், கொச்சி, சென்னை, மதுரையில் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது அவங்கவுங்க லோக்கல்லையே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பேராக இருந்தால் தான் அவங்க மென்ஷன் பண்ண இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோனா 472 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 17/6/2022 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னா, 7/7/2022 அப்போ முடியுது.
இவங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழன் கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.